கவர்ச்சிகரமான அறிவிப்புகளை வெளியிடுறதுல நம்ம நாட்டு பிரதமர் மோடிக்கு நிகர் யாருமே இருக்க முடியாது. பொருளாதாரம் சம்பந்தமா அவர் வெளியிட்டிருக்கிற கவர்ச்சிகரமான அறிவிப்பு என்ன தெரியுமா? வரும் 2024 ஆண்டுக்குள்ளார, அதாவது அடுத்த நாடாளுமன்ற தேர்தலுக்குள்ளார, 5 டிரில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு பொருளாதார உயர்த்த போறாராம். இந்த லட்சியத்தை எட்டுறதுக்கு நாம் என்ன செய்யணும்? அடுத்த 5 ஆண்டுகள் தொடர்ச்சியா மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி விகிதத்தை, அதாவது கிராஸ் டொமஸ்டிக் ப்ரொடியூஸ் GDP க்ரோத் ரேட்டை 9% தக்க வைக்கணும். மத்திய அரசு 8% தக்க வைக்கணும்னு சொல்லுது. சரி, இந்தியாவோட தற்போதைய வளர்ச்சி வீதம் என்னன்னு பார்ப்போம். இந்தியாவோட GDP க்ரோத் ரேட் 7.1% இருக்குன்னு மோடி அரசு சொல்லுது. அட பரவாயில்லையே, 7% இருக்குமே. 5 டிரில்லியன் டாலர் எட்டுறதுக்கு தேவையான 9% க்ரோத் ரேட்டை தொற்றலாம் போலேன்னு நினைப்பீங்க. ஆனால் இந்த அரசாங்கம் கணக்கு வழக்கில் குளறுபடி செஞ்சுதான் இந்த க்ரோத் ரேட்டையே காமிச்சிருக்குன்னு பெரிய பெரிய பொருளாதார வல்லுநர்கள் எல்லாம் சொல்கிறாங்க. இந்தியாவோட முன்னாள் முதன்மை பொருளாதார ஆலோசகர் அரவிந்த் சுப்பிரமணியம் இந்தியாஸ் GDP மிஸ் எஸ்டிமேஷன் லைக்லிஹுட் மேக்னிடியூட்ஸ் மெக்கனிசம்ஸ் அண்ட் இம்ப்ளிகேஷன்ஸ்ங்கிற தன்னோட ஆய்வுக் கட்டுரையில் இந்திய அரசு சொல்கிற மாதிரி இந்தியாவோட உண்மையான GDP வளர்ச்சி வீதம் 7% இருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்கிறாரு. அதிகபட்சம் 4.5% தான் இருக்க முடியும்னு சொல்கிறாரு. இவ்வளவு குளறுபடியை வச்சுக்கிட்டு நாம் எப்படி 5 டிரில்லியன் டாலர் பொருளாதாரமாக முடியும்? சரி, எப்படியோ 9% GDP வளர்ச்சி வீதத்தை நாம் எட்டணும். அதுக்கு என்ன செய்யணும்? அதுக்கு நம்ம நாட்டோட GDP-ல மொத்த உள்நாட்டு சேமிப்போட பங்கு குறைஞ்சது 40% இருக்கணும். ஆனால் இப்போ சேமிப்போட நிலைமை என்ன தெரியுமா? 2008 இந்தியாவோட மொத்த உள்நாட்டு சேமிப்பு GDP-ல 37% இருந்தது. 2018 இந்தியாவோட மொத்த உள்நாட்டு சேமிப்பு GDP-ல 30.5% குறைஞ்சிருக்கு. இப்படி சேமிப்பு ஒருபுறம் வீழ்ச்சி அடைஞ்சிட்டு வருதுன்னா மறுபுறம் மக்களோட கடன் சுமை அதிகரிச்சுக்கிட்டே போகுது. 2008 குடும்பங்களோட கடன் சுமை 1635.98 பில்லியன் ரூபாய். 2018 குடும்பங்களோட கடன் சுமை 6739.22 பில்லியன் ரூபாய். சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃபீஸ் CSO, அதாவது மத்திய புள்ளியியல் அலுவலகம் வெளியிட்ட தரவுகள் படி சுரங்கம் மற்றும் உற்பத்தி துறை ரொம்ப மந்தமாக செயல்படுதான். இதனால் தொழிற்துறை உற்பத்தி குறியீடு குறைஞ்சிக்கிட்டே வருதான். கடந்த April 2019 இந்த குறியீடு 4.3 இருந்தது. மே மாதம் 3.1 குறைஞ்சிடுச்சு. நம்ம நாட்டோட GDP-க்கு 7% பங்களிக்கிற ஆட்டோமொபைல் துறை வரலாறு காணாத அளவுக்கு கடும் வீழ்ச்சியை சந்திச்சுக்கிட்டு வருது. ஆட்டோமொபைல் துறை வீழ்ச்சி அடைஞ்சிட்டு வர்றதுனால போன 3 மாதங்களில் மட்டுமே 15,000 தொழிலாளர்களோட வேலை பறிபோயிருக்கு. ஆட்டோமொபைல் துறையில் நடக்கிற வீழ்ச்சியால் ஆட்டோமொபைல் துறைக்கு பாகங்கள் தயாரிக்கும் துறையும் ரொம்ப கடுமையாக பாதிப்புகளை சந்திச்சுட்டு வருது. 50 லட்சம் தொழிலாளர்கள் இருக்கிற இந்த துறையில் 70% பேர் ஒப்பந்த தொழிலாளர்கள் முறையில் தான் பணியமர்த்தப்பட்டுட்டு வராங்க. இவங்களில் கடந்த சில மாதங்களில் மட்டுமே 8-10 லட்சம் பேர் வேலை இழந்திருக்காங்க. ஒவ்வொரு கம்பெனியும் 10-15% தொழிலாளர்களை வேலையிலிருந்து அனுப்பிக்கிட்டு இருக்கு. ஆட்டோமொபைல் துறையில் மட்டும் இல்லை, 16 துறைகளோட வளர்ச்சி குறியீட்டில் 8 துறைகள் இறங்குமுகத்தில் இருக்கு. இந்தியாவோட ஏற்றுமதி நிலவரம் இன்னும் அதிர்ச்சியாக இருக்கு. June 2018 27.7 பில்லியனாக இருந்த ஏற்றுமதி June 2019 25.01 பில்லியனாக குறைஞ்சிருக்கு. வீழ்ச்சிக்கான அறிகுறிகள் இப்படி முகத்தில் அரைஞ்ச மாதிரி வெளிப்படுது. ஆனால் மத்திய அரசோ பட்ஜெட் அறிக்கையிலேயே ஏகப்பட்ட பொய்த்தகவல்களை சொல்லி மக்களை ஏமாத்துது. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வெளியிட்ட பட்ஜெட் அறிக்கையில் நிறைய பொய்த்தகவல்கள் இருக்குங்கிற செய்தி வெளியே வந்திருக்கு. ஆஃபீஸ் ஆஃப் த கண்ட்ரோலர் ஆஃப் ஆடிட்டர் ஜெனரல், அதாவது தலைமை தணிக்கை அதிகாரி அலுவலகம், மத்திய பட்ஜெட்டில் ஃபிஸ்கல் டெஃபிசிட் பற்றாக்குறை குறைச்சு சொல்லப்பட்டிருக்குன்னு பகிரங்கமாக சொல்லுது. CAGயோட கணக்கின்படி கடந்த 2017-2018 பற்றாக்குறை 5.85%. மத்திய அரசோ தன்னோட பட்ஜெட் அறிக்கையில் பற்றாக்குறை வெறும் 3.46% தான் குறைச்சி சொல்லியிருக்கு. பிரதம மந்திரியோட பொருளாதார ஆலோசனை சபை, அதாவது எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சிலின் உறுப்பினரான ரத்தின் ராய் பட்ஜெட்டில் 1.7 லட்சம் கோடி ரூபாய்
கணக்கு இடிக்குதுங்கிறத சுட்டி காட்டியிருக்காரு. நம்மளோட பொருளாதாரத்தை இந்த அளவு சீரழிச்சிட்டு தரவுகளையே திருச்சி பொய் சொல்லிக்கிட்டு இருக்கு பிஜேபி அரசு. இந்த நிலைமையில தான் நம்ம பிரதமர் 2024 நாம 5 trillion எக்கானமியா மாறுவோம்னு நமக்கு வாக்குறுதி தராரு. பொருளாதாரத்தை மீட்டெடுக்கிறத விட்டுட்டு பிஜேபி என்னவெல்லாம் செய்துன்னு நமக்கு தெரியும். இந்து வெறி திணிப்பு, இஸ்லாமியர் எதிர்ப்பு, காஷ்மீரோட சிறப்பந்தஸ்தை பறிக்கிறதுன்னு சமூகத்துல வெறுப்பரசியல் விஷத்த கலந்துக்கிட்டு இருக்கு. சமூக அரசியல் தளத்துல விபரீதமான விஷயங்களை செஞ்சு எவ்வளவுதான் நம்மளோட கவனத்தை திசை திருப்பினாலும் பூனைக்குட்டி வெளியே வந்தே தீரும். பொருளாதாரம் வீழ்ச்சி அடைஞ்சிட்டு இருக்குங்கிறத ரொம்ப காலம் மத்திய அரசால மறைச்சு வைக்க முடியாது. அதனால தான் இப்போ உண்மை வெளிவரத் தொடங்குது. நிதி ஆயோகின் துணைத்தலைவர் ராஜீவ்குமார் 70 இல்லாத அளவுக்கு நாம் நிதிச்சுமையை சந்திச்சுட்டு வரோம்னு சொல்கிறாரு. பொருளாதார மந்தநிலையை சரிக்கட்ட ஏதாவது செஞ்சே ஆகணும்னு பகிரங்கமாக சொல்லியிருக்காரு. நிர்மலா சீதாராமன் ஆட்டோமொபைல் ரியல் எஸ்டேட் துறையை காப்பாற்றுறதுக்கு சலுகைகளை அறிவிச்சிருக்காங்க. இதே அக்கறையை விவசாயத்துறைக்கும் சிறு குறு தொழில் வளர்ச்சிக்கும் மத்திய அரசு காட்ட வேண்டியிருக்கு. 300,000 விவசாயிகள் தற்கொலை செஞ்சும் அரசு விவசாயத்துறைக்கு ஒன்றுமே செய். இதே போல ஜிஎஸ்டி பணமதிப்பு இழப்பு நடவடிக்கைகளால் சிறு குறு நடுத்தர தொழில்கள் நலிவடைஞ்சிட்டு வந்துட்டுருக்கு. மத்திய அரசு இந்த துறையை சுத்தமாக கண்டுக்கலை. இவ்வளவு நெருக்கடியை அப்படியே வச்சுக்கிட்டு 5 trillion எக்கானமியை நோக்கி நாம் போகிறோன்னு சொல்கிறது ஏமாத்து வேலை இல்லாமல் வேற என்ன.